மைசூர் வந்தாச்சுங்க. நாங்கள் தங்க போகிற பேலஸ் இதுதான். பார்க்குறக்கே பயங்கரமானு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த இடம் தான் நம்ம நாங்கள் தங்க போகிற இடம். ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயே கிடைக்குது. சிட்டியோட சென்டர்லே உங்களுக்கு ரூம் கிடச்சிருக்கு. ரூம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்களா? நாங்கள் 5 பேர் தங்கக்கூடிய ரூமுங்க. வெளியில் பார்த்தா பேலஸ் மாதிரி இருந்துச்சு, உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. என்ன பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா, சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்து 2500 ரூபாயா. இப்போ வந்து நம்மளுக்கு 1500 ரூபா சொன்னாங்க. இப்போ 1300 ரூபாய் முடிச்சிருக்கோம் அந்த ரூமை. நம்ம டீம் எல்லாம் காரில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நான் தான் போய் அவங்களை கூப்பிட்டு வரணும். சரி, வாங்க போய் கூப்பிட போகலாம். எப்படி இருக்கு ரூம்? சூப்பரா இருக்கு, பக்கவா இருக்கு. இதுக்கு பேர் தான் மைசூர். நம்ம வீடியோ எல்லாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர்றது காரணமே இந்த கம்ப்யூட்டர் தானா? இதையும் நம்ம போற இடம்லாம் தூக்குற மாதிரி இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு வீடை காலி போடணும்னா ஒரு மாசம் டைம் மாசம் கொடுப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீட்டை காலி பண்றோம். அதனால முக்கியமானது இது புது புது பண்றதுக்காக மட்டும் நம்ம இந்த கம்ப்யூட்டர்ல எடுத்து வர்றது கிடையாதுண்ணா. இது எடுத்து வர்றது காரணம் என்னன்னா, நம்மளை நம்பி நம்ம ஸ்பான்சர் வந்து அவனால முடிஞ்சது ஒரு 10,000 ரூபாய், 30,000, 40,000 நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. இப்போ அவங்களோட வேலையை வந்து நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அன்னைக்கு நைட்டே அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று கொடுத்துறோம்னா, இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம எடுக்கிற வீடியோ எல்லாமே வந்து மொபைல் எடுக்கிறோம். இப்போ திடீர்னு மொபைல் என்ன வேணா ஆகலாம். அதனால என்ன பண்ணுறோம்னா, அன்னையோட வீடியோவை அப்படியே வந்து அதை நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கிறோம். மொபைலில் போனாலும் நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா கொண்டு வரதே இதுக்காக தானே. மொபைல் காணாம போயிட்டாலோ இல்ல டேமேஜ் ஆயிட்டாலோ நம்ம கம்ப்யூட்டர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபைல்ஸ் வந்து ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளவு நைட் ஆனாலும் நைட் 2 மணி ஆனாலும் காப்பி பண்ணிட்டு தான் நம்ம தூங்குறோம். கண்டிப்பா. ஏன்னா மறுநாள் சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அதுக்காக தான் முடிஞ்சா டவர் கிடைக்கிற இடத்துல இருந்தா மட்டுமே தான் அப்லோட் பண்ண முடியுது யூடியூப்ல. சில டைம்ல வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணா நைட் ஒரு 10 மணி நம்ம வேலை முடிச்சுட்டு வரோம். வந்த உடனே வந்து நம்ம அப்லோட் போட்டுறோம். அது பார்த்தா மறுநாள் நைட்டு 10 மணி தான் ஆகுது. அது நேரத்தில் கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சுன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வரலாம். இப்போ நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தோம்னா, இது வந்து மைசூர்ல அக்ரகாரத்துல எம்ஜி ரோட்னா அங்க வந்து ஆதிநாதா லாட்ஜ் அங்க வந்து இப்போ நம்ம ரூம் எடுத்திருக்கோம்னா, இது எதுக்கு எடுத்துருக்கோம்னா, இது வந்து ஒரு சென்டர் பிளேஸ் தான். இப்போது இங்கேருந்து நம்ம ரைட் கட் பண்ணி போனோம்னா பேலஸ் போயிடலாம். அதே மாதிரி இங்கேருந்து மார்க்கெட் போனாலும் பக்கம் இன்னொரு இடம் இருக்கு, அதை நம்ம போகணும்னு சொல்றோம். அந்த இடத்துக்கு போனாலும் பக்கம் ஜூல அந்த பக்கம் தான் இருக்கு. ஜூல தான் பக்கம், சாமுண்டி பட்டி அங்க இருக்கு. எல்லாத்துக்கும் சென்டர் பிளேஸ். அதனால தான் நம்ம இந்த இடத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம். இந்த இடம் தான் நம்ம நாளைக்கு போய் பார்க்க போற இடம். இதோட சாம்பிள் இது. நீர் பண்ண பொறுத்தளவு வெங்காயம் தக்காளி இன்னும் காலையில் ஷூட் பண்ணது இன்னும் வெளியிலே வரல போல. வரல, ஏத்திங்களே இருக்காரு. என்னன்னா, மைசூருக்கு வந்துட்டு இப்படி சோறு சாப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம சமைச்ச சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா அப்புறம் அதில் வந்து சொட்டா மாவு போடுவோம். இன்னைக்கு வந்து மீன் பஜ்ஜி ஒன்று சமைச்சோண்ணா, அது வந்து காலி ஆயிடுச்சு. அங்கேயே காலி ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பச்சை புளியங்கால வந்து மீன் வறுவல் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோண்ணா. அந்த வறுவல் வச்சிருக்காங்கண்ணா, அந்த தலையை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை நம்ம சாப்பாட்டுக்காகனு சொல்லிட்டு அதை குழம்பு வச்சிருக்கோம்னா, அந்த குழம்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டும் வந்து மீறதை வந்து சில இடத்துல வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துருவோம். யாருன்னா இருந்தாங்கண்ணா, இன்னைக்கு யாரும் இல்லை, இதை நம்ம மக்களே சாப்பிடணும். இன்னைக்கு மைசூர் மகாராஜா பேலஸ் போலாமா? கண்டிப்பா இதுன்னு வந்துடும். உத்தரவாட்டி இல்லை, இன்னைக்கு கல்லாறு தான் ஏறோம். நானும்
சாம்பார் சொல்லுங்க. சாம்பார் சார் என்னது? பிஸ்மில்லாபாத்னு சொல்லுவாங்க. பிஸ்மில்லாபாத் சொல்லு. பிஸ்மில்லாபாத். நீ என்ன சார் ஆர்டர் பண்ணீங்க? நான் மசாலா தோசை ஆர்டர் பண்ணேன். பானிபூரிக்கு ஒரு மசாலா ஊற்றுவாங்க, அது உள்ள அந்த மசாலா மாதிரி அது. ஆனால் இதெல்லாம் ஓகே, இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. இந்த பாரு எங்க மசாலா தோசை வந்துச்சு. சரிண்ணா, சாம்பார் ஆர்டர் பண்ணிருக்கேன், பார்க்குறியா? இல்லை கார் குழம்பு. சாம்பார் அண்ணா, இந்த ஊரில் சாம்பார் இப்படி தான் இருக்கு. நச்சாங்க சாம்பார் உடையா? ஊரவே இல்லை. போடுறது ஊரவே இல்லை, இப்போ தான் போட்டாங்க. கேட்டால் மட்டும்தானே இந்த மாதிரி சாம்பார் வடை கொடுக்குறாங்க. வெறும் வடை கொடுத்துருவாங்க, இங்கே வந்து சாம்பாரில் போட்ட பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குண்ணா வடை. டிஃபனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்குண்ணா. மைசூரை பொறுத்த வரைக்கும் டின்னரில் வந்து லஞ்சு கிடைக்குது, பிரேக்ஃபாஸ்ட்டில் லஞ்சு கிடைக்குதுண்ணா. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆகி பறக்க கரையுது கரையுதா? எம்ஜி ரோட்லேருந்து பேலன்ஸ் போகிறதுக்கு 300 கேட்குறாரு. நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், ஆனால் கம்மி ரேட்டு தான். கார் பைக்கில் வருது. இப்படி குதிரை வண்டியில் போனால் பசங்களும் ஒரு என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். இங்கே வந்தாக்கா குதிரை வண்டியில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கேருந்து நம்ம பேலஸ் போகிற வரைக்கும் 4 பேர் போனால் ஒரு ஆளுக்கு 100 நாங்கள், அப்புறம் மொத்த பேரும் போகிறோம் அப்படின்னு சொன்னனால 300 நாங்கள். இப்போ இந்த 300 இப்போ நம்ம சேனலில் பார்த்தனால அதிலே ஒரு 50 கம்மி பண்ணி 250 கூட்டு போகிறாங்கண்ணா. பசங்களோடு வந்து வண்டி நல்லா இங்கே பார்க் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணால் இந்த மாதிரி வண்டியில் போகலாங்கண்ணா. இதுதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல். அதுக்கு பக்கத்தில் குதிரை சவாரி இருக்குது, அந்த பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குதுங்க. குதிரை வண்டினா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடி ராஜா, நேரோர காத்திருக்கும் பாரு ராஜா, அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது ஓடி ராஜா. மைசூருக்கு பார்க்க வராங்கள்ல இந்த கோட்டையை, அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது பார்க்கிங்க. இந்த கோட்டையோட வாசலில் பார்க்கிங் இருக்குது. இதோ நம்ம வண்டி தோணிக்கு பாருங்க. நான் அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா ராஜாக்கள் குதிரையில் யானையில் இந்த மாதிரி தான் போயிருப்பாங்கண்ணா. அது போகிறதுக்கான வழியே இது தான், ஏன்னா இதுதான் பெரிய வழி, இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. ஆனால் இப்போ இந்த பக்கம் விடுறது இல்லைன்னா, இப்போ வந்து நம்ம சைடில் தான் உள்ள நம்மளுக்கு வந்து போகிறதுக்கான வழி கொடுத்து மக்களுக்கு. இந்த பக்கம் பொதுமக்களுக்கு தனியான வழி, ஏன்னா ராஜாக்கள் போகிற வழியில் பொதுமக்கள் போக முடியுமா? இது வந்து மைசூர் பேலன்ஸ்ன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது கிடையாது. இது உண்மையான பேர் வந்து அம்பவிலாஸ் அரண்மனை. அரண்மனைன்னு தான் பேர் இருக்கு. இதுதான் பார்க்க போகிறோம், ஆனால் இந்த பக்கம் பார்க்க முடியாது. அப்படியே தான் போய் வரணும். வாங்க பார்க்கலாம். டிக்கெட் எடுக்காமலையா? கண்டத்தில் விடுவாங்க. டிக்கெட் வேலை 70 நம்ம 5 பேர் வந்துருக்கோண்ணா. ஆமா, 5 பேருக்கு 5 பேருக்கு 350
ஆச்சு. இதுக்கு இருந்தாலும் செருப்புலாம் போகிறதுக்கு அலோட்டு கிடையாது, அதனால செருப்புலாம் இங்கே விட்டுறோம். செப்பல் இங்கே விட்டு போயிடும், பணம் வாங்கி போடுறோம். செருப்பு கூட 10 ரூபா பணம் வாங்கிக்கிறாங்கண்ணா. யார் சென்ற அரண்மனைக்குள்ள கோயில் இருக்குண்ணா, சாமி கும்பிட்டு போயிடும். கும்பிடு சென்றாயா, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டியா. மைசூர் வந்தாவது உனக்கு ஏதாவது நல்ல பண்ணி கேட்டீங்கன்னா சாங். அண்ணா ஒட்டக சவாரிலாம் இருக்கு போல இருக்கேன். ஆமாண்ணா, இந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து படைங்களை வந்து பார்த்தோம்னா குதிரைப்படை, யானைப்படை, ஒட்டகப்படை அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா. இப்போ வந்து குதிரை நம்ம சாதாரணமாக எங்கே வேணாம் பார்த்துக்கலாம், யானை எங்கே வேணாம் பார்த்துக்கலாம், ஒட்டகம் பார்க்கணும்னா நம்ம ராஜஸ்தான் தான் போகணும். ஆனால் இப்போ இங்கே மைசூரில் அரண்மனையில் நம்மளுக்கு வந்து இப்போ ஒட்டக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்குண்ணா. கிட்ட போகலாமா? இங்கே வந்து ஒட்டக சவாரி வந்து இங்கே ஒரு ஃபேமஸ். அதுவும் அம்மாவாரத்தில் எப்படி வர முடியும் அது மாதிரி? அதை ஒட்டக சவாரி கிட்டண்ட போனீங்கன்னா பால் ஊற்றிடுவாங்க உனக்கு, பரவாயில்லையா? ஒட்டக பாலாடா? ஒட்டக பால, ஒட்டக பால், எந்த பாலம் ஒரு பால் ஊற்றிடுவாங்க. இல்லைண்ணா யானை சாணியா அது? யானை சாணியா? எதுக்கு நான் மிதிக்கிறீங்க? கால் நோய் இருந்தால் போயிருக்கேன். காலில் நோய் இருந்தால் போயிருந்தீங்களா? அப்படிங்களா? சென்ற மிதிக்க நஷ்டம் போயிருக்க மிச்சம் நல்லதுன்னா மிதிக்க வேண்டியதானா? வெடிப்பு வெடிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இந்த கால் வர கட்டி ஆணிக்கால் அந்த அதுக்கு தானே மீன். அந்த பக்கம் குதிரை படை மாதிரி, இந்த பக்கம் யானை படை. அந்த பக்கம் குதிரை படை தான் பாத்துட்டு இருந்தோம்ல, அது ஒட்டக படை. அதுல மிஞ்சிருந்தீங்க யானை படை அங்க வச்சிருக்காங்க பாரு. யானை படையில மிஞ்சிருந்ததானே? ஆமா, இல்ல இல்ல யானை படை தனி சவாரி போறது ராஜாக்கள் நாமளும் மூணு அடிச்சிருவாங்க. ராஜாக்கள் வந்து சவாரி போறாங்க. கிருஷ்ணராஜு யாரு கூட மகன் உள்ள விட மாட்டாங்களா? உள்ள இன்னைக்கு விடலையா? இந்த அரண்மனையில வந்து வெளி சைடெல்லாம் பார்த்தோன்னு வைனா இந்த மாதிரி லைட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டு வந்து மொத்த லைட்டு மொத்த அரண்மனை சேர்த்து 9600 லைட் இருக்குண்ணா. மொத்த லைட்டு அப்ப எவ்வளவு கரண்ட் செலவாகுன்னு பாத்துங்க. அதனால வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இங்க வந்து இந்த லைட் ஷோ வந்து பண்றாங்கன்னா. மற்ற டைம் எல்லாம் பார்த்தோம்னா சாயங்காலம் 5 மணிக்கு எல்லாம் நம்ம வெளில அனுப்பிச்சிருவாங்க. 5:30 ஒரு 5:30 வைங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் நைட் அலோட் இருக்கு. இந்த லைட் ஷோ பாக்குறதுக்காகவே நைட்ல வந்து அலோட் இருக்குன்னா, இந்த லைட் ஷோ இங்க போட்ட வாலுமே இந்த இடத்துல வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு பாலு பலூன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபெசிலிட்டி வந்து இங்க பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. இங்க ஒரு பல்ப் உடஞ்சிச்சு இந்த மாதிரி. அப்ப 9600 பல்ப்ல ஒரு பல்ப் இல்ல? இல்லண்ணா, இது எப்படின்னா சில பல்ப் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும். இந்த பறவைகள் எல்லாம் வந்து உட்காருது, ரொம்ப நேரம் சூரியன் ஒளி பட்டுச்சுன்னா வெடிக்கிறது, அந்த மாதிரியும் இங்க சில போயிடும் சில பிரச்சனைகள் இருக்கு. அதனால கீழே வெறுங்கால தான் நம்ம நடக்க விடுறாங்க. கீழே நம்ம இந்த ஓரமா நடக்கும் போது கொஞ்சம் பார்த்து சேஃபா நடக்கணும்ண்ணா. இங்க பாருங்கண்ணா, பல்ப் துண்டுங்கள்லாம் கிடக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம நடக்கணும். குழந்தைங்களா இருந்துச்சுன்னா முடிஞ்ச மட்டும் கொஞ்சம் தள்ளி நடந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஐடியா கொடுத்தவர் அவர் தான் நிறுவனர். அந்த பேலஸ் உள்ள வந்திருக்கோம். மைசூர் பேலஸ் உள்ள போறவா? உள்ள போறேனா? போல வாங்க. செருப்பு டோக்கன் போறதுக்கு பக்கத்திலே இருக்கு வழி, அது தெரியாம சுத்தி வரவங்க சில பேர் சுத்தி வந்துருக்காங்க. வழி தெரியல, பக்கத்துல இருக்கு செருப்பு விடுறதுக்கு பின்னாடி பக்கம். ஆமா, செருப்புக்கு டோக்கன் போறதுக்கு பின்னாடி பக்கத்துல வழி இருக்கு உள்ள போறதுக்கு. அரண்மனைக்குள்ள போறது கண்ணாடி
வச்சுருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்கண்ணா. இது எதுக்குண்ணா, இது வந்து கொடுத்தது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷ்கார் மக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குண்ணா, இப்போ அரசு வந்து இந்த படிக்கட்டில் இறங்கி வரார் அப்படின்னா பின்னாடியிலிருந்து யாரும் அவரை தாக்கக்கூடாது. அதுக்காக இப்படி நடந்து வந்தார்னா இந்த கண்ணாடி பார்த்தோம்னா பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியறதுக்காக தான் இந்த இடத்துல கண்ணாடி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வித்தியாசமாக இன்னொரு கண்ணாடியை கொடுத்துருப்பாங்க, சைடில் யார் வராங்கன்னு, அது இந்த சைடில் ஒரு கண்ணாடி இருக்குமா. பேலஸ் இருக்குண்ணா, அதில் பெஸ்ட்டு பேலஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பேலஸ்னா இந்த மாதிரி கை சிற்பங்கள் வச்சு தூண்கள் வந்து எந்த ஒரு பேலஸ்லையும் கிடையாது. இந்த பேலஸில் அதாவது அம்பவிலாஸ் அரண்மனைனா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இந்த கை சிற்பம் வந்து இருக்கக்கூடிய இடம்னா இந்த ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகாக இருக்கும். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த ராஜாக்கள் வந்து ஆண்டாங்க அப்படி அவங்களும் அவங்களோட குடும்பத்தோட புகைப்படங்கள்லாம் வந்து ஓவியமாக வரைஞ்சி இந்த இடத்துல ஒரு அவங்களோட நினைவாக வந்து இந்த அரண்மனையில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து அவங்க குடும்ப புகைப்படம். அரண்மனையிலேயே ஃபேமஸ் வந்து தசரா, அதாவது மைசூரில் ஃபேமஸே வந்து தசரா தான் ஃபேமஸே. அந்த மாதிரி தசராவாக இருக்கட்டும், எந்த பண்டிகையாக இருக்கட்டும், எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அரசர்கள் வந்து போய் சுற்றிட்டுலாம் வர முடியாது இல்லையா, அதுக்காக வச்ச வழிங்க தான் இந்த வாசல்கள் எல்லாமே. நான் இங்கேருந்து இப்படியே வந்து இந்த இடத்துல விழாவை கொண்டாடுவாங்க. வேலை இருப்பண்ணா தங்கக்கோடி தான் 23 புலிகேசி இதுலயே படம் எடுத்தாங்கன்னு கேக்குறேன். அரண்மனை பூரா அது மாதிரியே இருக்கு. இல்ல நம்ம ஒண்ணு மிஸ் பண்ணிருக்கோம்னா, இதுல வந்து இந்த கோயில் திருவிழா டைமில் வந்து அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இந்த நாதஸ்வர கச்சேரி வாசிப்பாங்களாம்னா, அது ஒரு மணி நேரம் தான் வாசிப்பாங்களாம். அதை வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கிறவங்க பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதை நம்மளால் பார்க்க முடியலண்ணா. பொதுமக்களை பார்ப்பு பார்வையிட்டு அவங்க குறைகளை கேட்கிற இடம் அதுதான், குறைகளை தீர்க்கறது கேட்கறது நலம் விசாரிக்கிறது எல்லாம் அந்த இடம் தான். தசரா டைம்ல எல்லாம் பார்த்தோம்னீங்களே கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இந்த இடத்துல இருந்தா நடக்கும். ஒரு பூஜைகளாக இருக்கட்டும், ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்தா இருக்கும். இந்த இடத்துல வந்து மொத்த ஃபங்க்ஷனுமே நடக்கும், அதாவது முக்கியமான ஃபங்க்ஷனுங்கள்லாம் இந்த இடத்துல நடக்கும்.
உள்ள ராஜாக்கள் வாழ்ற அந்த தர்பார்ல கூட்டம் இல்லாம பாத்துருக்கோம். அதே மாதிரி மக்கள் வரணும்னா இந்த சனிங்க இல்லாம மீதி நாளெல்லாம் வந்தாங்கன்னா நல்லா ஃப்ரீயாக பார்க்கலாம்ண்ணா. சிறப்பாக அரண்மனை பார்த்து முடிச்சாச்சு. இதில் உள்ள விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்து பார்த்து உள்ள லொக்கேஷன்லாம் சும்மா எல்லா இடத்துலையும் சுற்றி வந்துருக்குறோம். நீங்களும் வந்தால் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்க. இப்போ நம்ம மைசூர் வரத்துக்கு இந்த இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப செலவு பண்ணின்னு வந்திருக்கோண்ணா. நண்பர்கிட்டலாம் சொல்லுங்க, பகிருங்க, ரொம்ப செலவு பண்ணிட்டு வந்துருங்க. நீங்களும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மக்களுக்கும் சொல்லுங்க. இந்த அரண்மனை பத்தி நிறைய விஷயங்கள் தான் இருக்குண்ணா. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய வரலாறுலாம் இருக்கு. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் மக்களுக்கு. ஆனா மக்கள் வந்து இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா கூகுள்ல இருக்குன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்ண்ணா. கோவா போகலன்னு வந்தோம், நைட்டு வந்து மைசூர்ல வந்து தங்கியாச்சு. சரி, தங்கத்தான் தங்க மைசூர் அரண்மனை பார்த்தா நல்லதுன்னு சொன்னாங்க, சுத்தி பார்த்துருக்குறோம். நோய் நொடி எல்லாம் போயிடுமா? இல்ல இல்ல, அதுல உள்ள கண்காட்சிகள் பொருட்கள் நல்லா இருக்கு. அதிசயம், இதை பாத்துருப்பீங்க. அடுத்தது வந்து ஜூக்கு போறோம், வாங்க பாக்கலாம். இதே மாதிரி வித்தியாசமா டிசின் டிசினா கண்காட்சிகள், பொருள் காட்சிகள், சமையல்கள் இதெல்லாம் பாக்கணும்னா எங்க சேனல்ல பாருங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கட்டுறத கையாள சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebook-ல பேஜ் இருக்கு, சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய், நன்றி, வணக்கம்.